மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை இந்த பேரவையின் முன் வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை மிக சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தி வருவதை அனைவரும் நன்கு அறிவர். அதே நேரத்தில் பொருளாதார துறையிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்று விளங்குவதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெளிநாட்டு தீவிரவாதிகள் இம்மாநிலத்தில் நுழைந்து அதனால் இங்குள்ள மக்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு இந்த தீவிரவாதிகள் மீண்டும் தலை தூக்காவண்ணம் ஒடுக்கப்பட்டுள்ளதை இந்த நாடே நன்கு அறியும். தீவிரவாதத்தை தடுப்பதில் இவ்வரசு கண்ணுங்கருத்துமாக இருந்து விழிப்புடன் தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டில் நமது நாட்டில் தேசிய அளவில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்ததை இந்த அவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் நன்கு அறிவர். முன்பு எப்போதும் இருந்திராத அளவுக்கு ஏற்பட்ட இப்பொருளாதார நெருக்கடிக்கிடையில் தான் இந்த அரசு பொறுப்பை ஏற்றது. இப்பெரிய நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய வகையில் பல்வேறு திட்டங்களை இந்த அரசும் மத்திய அரசும் எடுக்க வேண்டிய இன்றியமையாததொரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் தொழில் வளர்ச்சி கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரமும் எதிர்பார்த்த அளவுக்கும் மேலாக முன்னேற்றம் கண்டுள்ளது. எனினும் விலைவாசிகளை அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் இன்றியமையா பொருள்களின் விலைவாசிகளை தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டியது மிகவும் அவசியமாகும். பணவீக்க விதத்தை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசு மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையும் அடுத்த ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் நிலையும் விலைகள் மீண்டும் உயர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்ற கவலையை ஏற்படுத்துகின்ற பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே வேளையில் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த அளவில் என் உரையை முடித்து கொள்கிறேன். கோயம்புத்தூரில் உள்ள ராமசாமி
கூட்டமைப்பின் பொது மேலாளர் சென்னையிலுள்ள கந்தன் கூட்டமைப்பின் விற்பனை மேலாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்கள் நிறுவனம் தயாரித்து அண்மையில் விற்பனைக்கு வந்துள்ள கங்கா குளியல் சோப்பு பற்றிய விவரங்களை வானொலி மற்றும் தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலம் அறிந்து இந்த கடிதத்தை தங்களுக்கு எழுதுகிறோம். எங்கள் பகுதியில் இந்த சோப்புக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது என்பதை தங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். மேலும் இப்பகுதியின் விற்பனையாளராக நாங்கள் நியமிக்கப்பட்டால் இப்பொருளின் விற்பனையை மிக சிறந்த முறையில் செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதையும் தெரிவித்து கொள்கிறோம். எங்கள் கோரிக்கையை தாங்கள் நன்கு பரிசீலனை செய்து தக்க முடிவினை விரைவில் எடுத்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் பதிலை விரைவில் எதிர்பார்க்கும் தங்கள் நம்பிக்கையுள்ள